வணக்கம் நண்பர்களே, ஃபேத் அண்ட் லைஃப் வலைத்தொடரின் டூகட் நூல் 140, 141 எண்களில் தொழில் புரட்சியால் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட இழிநிலை குறித்தும் அதை போக்க திருச்சபை முன்னெடுத்த போதனைகளை பற்றியும் கூறுகிறது. இதை பற்றி நாம் காண இருக்கிறோம். எளிய உணவே ஏழைகளுக்கு உயிர். அதை அவர்களிடமிருந்து பறிப்பவர்கள் இரத்த வெறியர்கள். அடுத்தவர்களது பிழைப்பை கெடுப்பது அவர்களை கொல்வதே ஆகும். கூலியாளின் கூலியை பறிப்போர் அவர்களது குருதி சிந்துகின்றனர் என்று திருவிவிலியத்தில் சீராக்கி ஞானம் 34:21-22 இறை வார்த்தைகள் கூறுகின்றன. இத்தகைய நிலை 19 ஐரோப்பாவில் ஏற்பட்டது. கிராமப்புறங்களில் விவசாயம் செய்தும் கால்நடைகளை பேணியும் வாழ்வை நடத்தி வந்த மக்கள் மத்தியில் அறிவியல் வளர்ச்சியின் வெளிப்பாடாக புதிய தொழிற்சாலைகள் வர தொடங்கின. புதிய தொழிற்சாலைகள் வந்ததும் முக்கிய இடங்கள் நகரங்களாக மாறின. நகரங்களில் நல்வாழ்வு அமையும் என்ற எதிர்நோக்குடன் கிராமங்களிலிருந்த மக்கள் அனைவரும் நகரங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தனர். அங்கே பெரும் தொழிற்சாலைகளில் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் தொழிலாளர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. உழைக்கும் வர்க்கத்தினர் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் மனித நேயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். இரவு பகல் என எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி வேலை செய்தல், தங்குவதற்கு போதிய வசதிகள் இல்லாமை, ஆரோக்கியமற்ற சூழல் என மக்கள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். உழைப்பை சுரண்டுபவர்களாக முதலாளிகள் மாறினர். இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். நல்வாழ்வு தேடி சென்ற மக்கள் தரம் தாழ்ந்த இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். உள்ளவர்கள் இல்லாதவர்களிடமிருந்து சுரண்டுபவர்களாக மாறினர். இதற்கு எதிரான தொழில் புரட்சிகளும் அமைப்புகளும் தோன்ற தொடங்கின. திரு அவை இவ்வேளையில் முதன் முதலாக சமூக பிரச்சினையை குறித்து பேச ஆரம்பித்தது. பல ஆயர்கள் மக்களுக்கு ஏற்பட்ட துர்கதி பற்றி பேசினர். அன்றைய திருத்தந்தை 13 அவர்கள் ரேரும் நோவாரும் என்னும் திருத்தூது மடலை 1991 வெளியிட்டார். இது தமிழில் தொழிலாளர் சாசனம் என்று அறியப்படுகிறது. உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்னும் இரு பெரும் வர்க்கத்தை திருவவை மிகவும் கடுமையாக கண்டிக்கிறது. தொழிலாளர்களுக்கு குறைந்த அளவு ஊதியம் கொடுக்கும் நிலையை கண்டித்தது. போதிய அளவு வசதியின்றி தொழிலாளர்களை நடத்தும் நிலையை எச்சரித்தது. மனித நேயமற்ற முறையில் மனிதர்களை நடத்துவதை கண்டு அதை மாற்றுவதற்காக அறைகூவல் விடுத்தது. ஏழை பணக்காரன் என்று இரு பெரும் வர்க்கம் உருவாக காரணமாக இருந்த தொழிலாளர் பிரச்சினைக்கு எதிராக வேண்டுகோள் விடுத்தது. ஆனால் இதன் மத்தியில் புதிய புரட்சிகளும் சித்தாந்தங்களும் தோன்றின. செல்வர் ஏழை என்னும் இரு பெரும் வர்க்கம் உருவாக்கப்பட்டு கருத்தியல்களும் வெளியாயின. செல்வர் ஏழை என்னும் இரு பெரும் வர்க்கமானது நேரடியாகவே நிரந்தரமாக பணியாற்றும் களமாக சமூகம் செயல்படுகிறது என்று இக்கருத்தியல் கூறுகிறது. இச்சிந்தனை குழப்பத்தை தெளிவுபடுத்தும் விதமாக திருத்தந்தை கூறுகிறார். திருத்தந்தை 13 இவ்வாறு கூறுகிறார். இயல்பாகவே ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்திற்கு எதிரானது என்னும் சமூக வாழ்வு பற்றிய சிந்தனையானது தவறானது. பணக்காரர்களும் ஏழைகளும் இயல்பாகவே விரோதமான மனநிலையுடனே வாழ முடியும் என்னும் சிந்தனையும் தவறானது. இச்சிந்தனை அறிவார்ந்த செயலும் அல்ல, உண்மையும் அல்ல. இருவரும் சமூகத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் என்னும் புரிதலே உண்மையானது. நிலங்களை வைத்திருப்பவர்கள் பெரும் நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் போன்றோர் தங்கள் தொழிலாளர்களை அடிமைகளாக பார்ப்பது மனித நேயமற்ற செயலாகவே திருவவை கூறுகிறது. உள்ளவர்களும் இல்லாதவர்களும் கடவுளின் முன்னிலையில் சம மாண்புடன் வாழ்வதற்காகவே
அழைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் தொழிலாளியாக இருப்பதால் அவர் எந்த விதத்திலும் மாண்பை இழப்பதில்லை. அவருக்கு குடும்பம் உண்டு, மனித உணர்ச்சிகள் உண்டு, வாழ்வதற்குரிய உரிமை உண்டு. ஆகையால் முதலாளிகளாக இருப்பவர்கள் தொழிலாளர்களை மனித நேயத்துடன் நடத்தி ஒருவர் மற்றவருடன் ஒத்துழைத்து வாழ அழைக்கப்படுகிறார்கள். அல்லாமல் முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் என்று தொழிலாளர்களை அழிக்க முற்படுதல் என்பது தவறானதாகும். தொழில் செய்கிறோம் என்பதிலே முக்கியம், அத்தகைய தொழிலை எத்தகைய அன்போடு செய்கிறோம் என்பதே முக்கியம். அதையே கடவுள் பார்க்கிறார் என்று அவிலா தெரசா கூறுகிறார். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.